ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்லூர் தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப் டூக்கான டெஸ்ட் பேட்ச் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் வந்து நடக்க போகுது, ஓகேவா? ஸோ ஜூன் 15லேருந்து செப்டம்பர் 15 வந்து நடக்க போகுது. ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம், ஸோ செப்டம்பர் 28 வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது. ஸோ எல்லாருமே குரூப் 4க்கு வந்து நம்ம படித்து முடித்து குரூப் 4 அளவுக்கு எழுதியிருப்போம். ஸோ அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து போவோம், ஓகேவா? ஸோ இதை விட நம்ம அடுத்த கட்டம் என்னென்னா குரூப் 2. ஸோ குரூப் 2 வந்து பார்த்திங்கன்னா ப்ரீலிமினரி வந்து நம்ம வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ நார்மலாக வந்து 150 க்வெஸ்சன்ஸ் போட்டாலே நம்ம வந்து ப்ரீலிமினரி வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ நம்ம அடுத்து மெயின்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ ஈஸியாக எப்படி ப்ரீலிமினரி கிளியர் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குமோ அதுக்கு தான், ஓகேவா? ஸோ வந்து எல்லாத்தையும் படிக்கணும்னு தேவையில்லை. ஸோ மற்றது வந்து சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதும், நம்ம அதை வச்சு மெயின்ஸுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு, ஸோ தேர்வுகள் மொத்தம் எத்தனை இருக்கும்? ஸோ நம்பர் ஆஃப் டெஸ்ட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 டெஸ்ட்டஸ் வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ 28 வந்து டெஸ்ட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் இருக்கும், சப்ஜெக்ட் ப்ளஸ் தமிழ் கலந்து எல்லாமே இருக்கும். லாஸ்ட் 2 டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் டெஸ்ட்டாக இருக்கும், ஓகேவா? முழு தேர்வாக நடைபெறும். ஸோ மொத்தமாக எத்தனை கேள்விகள் இடம்பெறும் அப்படின்னா 3200 கேள்விகள் வந்து இடம்பெறும், ஓகேவா? ஸோ பொதுத்தமிழ், பொதுத்தேர்வு மற்றும் கணிதம், ஓகேவா? எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நம்ம வந்து சிலபஸ் வைஸ் ஃபஸ்ட்டு கொண்டு போக போகிறோம். ஏன்னா சிலபஸ் வைஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து தமிழ் நியூ புக்கும் கவர் ஆகும், அதே சமயம் வந்து உங்களுக்கு என்னப்பாகும், ஓல்டு புக்கும் உங்களுக்கு வந்து கவர் ஆகும், ஓகேவா? இப்போ நடந்த நீங்கள் குரூப் 4 கொஸ்டின்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ ஓல்டு புக்கிலேருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாமே சிலபஸ் வைஸில் இருக்க டாபிக்ஸ், ஓகேவா? சிலபஸ் வைஸில் படித்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஓரளவுக்கு கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஓகேவா? அடுத்து 11th and 12th கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பு தேர்வு நடத்தப்படும், ஓகேவா? ஸோ வந்து வீக்லி ஒன்ஸ் ஆறு வீக்லி 2 times வந்து பார்த்திங்கன்னா நடத்த வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ சிறப்பு தேர்வு நடைபெறும். அதுக்கு வந்து தனித்தனியாக வந்து உங்களுக்கு குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தேர்வும் வந்து பார்த்திங்கன்னா 100 வினாக்கள் இருக்கும். ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பருமே 100 வினாக்கள் இருக்கும். முழு தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டெஸ்ட் டே அன்னைக்கு 9 AM வந்து உங்களுக்கு வந்து குரூப்பில் வந்து கொஸ்டின் வந்து அப்டேட் ஆகிடும். ஜூன் 15 வந்து இந்த டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுமா, ஓகேவா? ஸோ எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு இந்த டெஸ்ட் பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், ஓகேவா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா ₹400, ஓகேவா? ஸோ வந்து 400 rupees ஓன்லி. ஸோ காண்டாக்ட் நம்பர் வந்து 8015-286404, ஓகேவா? ஸோ ஜிபே ஃபோன் ஃபோன்பே பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள், குரூப்பில் வந்து ஆட் பண்ணிப்பாங்க. டெஸ்ட் ஷெட்யூல், ஓகேவா? நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம்னா 2 days once வந்து டெஸ்ட் இருக்கும், ஓகேவா? 2 days once வந்து டெஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் தமிழ் இருக்கும், ஒரு டெஸ்ட் வந்து ஜிஎஸ் இருக்கும், ஓகேவா? ஓகேவா, இதுதான் அப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ரொட்டேஷனில் வந்து போகுது. ஸோ தமிழ் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஜூன் 15 இருக்கும். ஸோ ஆகஸ்ட் அதாவது ஆகஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும், ஓகேவா? ஆகஸ்ட்டுக்குள்ளேயே வந்து மேக்ஸிமம் டாபிக்ஸ் வந்து முடிஞ்சிடும். அடுத்து வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிக்க வேண்டிய டாபிக் தான் பின்னாடி வந்து கொடுத்துருப்போம், ஓகேவா? இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும்தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்போம். லாஸ்ட் வந்து நம்ம லைட்டாக பார்க்க வேண்டிய டாப்பிக்லாம் லாஸ்ட்டில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம ஆகஸ்ட்டில் முடிச்சிருவோம். கடைசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-12 வந்து உங்களுக்கு வந்து கேப் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே ரிவிஷன் அடிச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ 15th வந்து அதாவது 15th அன்றைக்கு நடக்கிற டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் Part 7 1-3 topics, ஓகேவா? 1, 2, 3 1-3 topics. அதே மாதிரி வந்து Part B வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாபிக் திருக்குறள் மட்டும் இருக்கும். அதே மாதிரி Part E வந்து பார்த்திங்கன்னா 1-3 topics, ஓகேவா? ஸோ இது எல்லாமே இருக்கும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் தமிழ் கூடயே மேக்ஸ் வந்து டெஸ்ட் வந்து நடக்கும், ஓகேவா? ஸோ அடுத்து ஜிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு, அதோட அந்த டாபிக் சிந்து சமவெளி நாகரிகம், 5 ஆண்டு திட்டங்கள், பருவமழை மற்றும் மலைப்பொழிவு காலநிலை. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ 2 days படிக்க முடியுமா சார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, கண்டிப்பாக படிக்க முடியும், ஓகேவா? ஸோ 2 days டைம் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நாளைக்கு 2 topics பார்த்தாலுமே 2 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 topics பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ மறுநாள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணலாம், ஓகேவா? இந்த கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ண நல்லா கிளியராக படித்து டெஸ்ட் அட்டன் பண்ணாலே போதும். இந்த கொஸ்டின்ஸே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களை எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண வைக்கும். ரொம்ப ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பேட்டில் தான் கொஸ்டின் வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷனில் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட்டஸ் வந்து போவோம்.
ஸோ லாஸ்ட்டு டெஸ்ட் 28th டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4-9 வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10-9, அதே மாதிரி வந்து செகண்ட் மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16-9 வந்து நடக்கும். ஓகேவா? டெஸ்ட் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ஷெடியூல் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.